రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుద యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః ఫలపతే రఘురాభిరామం శ్రీమత్ తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాత్మయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాన్ త్రివేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షటకోపవాంగ్మయం సహస్ర శాఖోపనిషత్తమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణలెండ్రుం அருமறைகளந்தாதிசைதா நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகளும் சோலை மதுளரங்கர்வன் புகழ் மேலான்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறைநிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்கநெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையுமோதும் குறுகயர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சயதிராடீந்து தத்வேலித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாம் தலக்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி పితామహస్యాపి పితామహస్య సుతంబరేణ్యం శటకోపసూక్తేః సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠాని నామానమహం ప్రపద్యే ఎన్నదావి మేలయాయ్ ఏర్కొళేరులగమం చున్నిముట్రుమాహి నింద్ర సోది జ్ఞానమూర్తియాయ్ ఉన్నదెన్నదావియుం ఎన్నదున్నదావియుం இன்னவண்ணமே நின்றாய் என்றுரைக்க வல்லேனே. எம்பெருமானுடைய பிரணயத்துவம் அப்படிங்கிற குணத்தை இந்த கோவை வாயால் குருப்பு என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுல நான் எனக்கு போக்கியமாக உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், உனக்கு போக்கியமாக என்னை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய ஆத்ம சத்தையே உனக்கு தாரகமும் போக்கியமாக ஆயிற்று அப்படின்னு போன பாசுரத்திலே சொன்னார். உன் உரைக்குள் சோதி திருவுருவம் என்னதாவி மேலதே, என்னதாவினா என்னுடைய ஆத்மாவில் உன்னுடைய திருவுருவம் இருக்கு, என்னுடைய ஆத்மாவையே ஆதாரமாக கொண்டு உன்னுடைய திருவுருவம் திருவுருவமானது இருக்கு. உன்னுடைய திருவுருவத்துக்கு தாரகமாக என்னுடைய ஆத்மாவை நீ ஆக்கும்படி அத்தனை பிரேமம் பண்ணியிருக்காய் என்பதாக அர்த்தம். அதுக்கு சொன்ன இப்போ என்னதாவி மேலையாய் அப்படின்னு இந்த பாசுரம் மிக அழகான இந்த ஏழு உலகங்களையும் வியாபித்து பூர்ணமாக எல்லா பதார்த்தமுமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சொப்பிரகாச ஞானஸ்வரூபனாக ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமானே என்னுடைய ஆத்மாவின் மேலேயே இருக்கக்கூடியவனே, அதாவது என்னுடைய ஆத்மாவை தாரகமாக
ஆக்கி அதில் பிரேமத்தை பண்ணக்கூடியவனே, என்னுடைய ஆவியும் உன்னுடையதுதான். அதாவது நான் என்கிற ஆத்மாவும் உன்னுடையதுதான், நீ என்கிற ஆத்மாவும் என்னுடையதுதான். இப்படியாக என்னோடு நீ கலந்து நின்றாய் என்று உன்னை சொல்லுவதற்கு என்னால் முடியுமோ? நான் அதை சொல்ல வல்லவன் அல்ல என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்தில். என்னதாவி மேலையாய் என்பதாக கூப்பிடுற பெருமாள், என்னதாவி மேலையாய், என் ஆவி மேலே இருப்பவனே, என்னுடைய ஆத்மாவின் மேலே. பொதுவாக என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மானா இங்க வருது, அதுக்கெல்லாம் நான் ஆகிற ஆத்மான் தான் அர்த்தம். என்மேல் இருப்பவனே, நான் எல்லான்னா ஆத்மா வச்சுக்கணும். என்மேல் இருப்பவனேன்னா நானே உனக்கு தாரகமா இருக்கும்படியாக என்கிட்ட அத்தனை பிரீத்தி பண்ணக்கூடியவனே அப்படின்னு. ஏற்கோள் ஏழு உலகமும் துண்ணிமுற்றும் ஆகி நின்ற சோதி ஞான மூர்த்தியாய். அழகான இந்த ஏழு உலகமும் துண்ணி, துண்ணினா பரவீனர் வியாபித்து முற்றுமாகி நின்ற இந்த உலகமே ஆக நீ அந்தரியாமியா நிற்கிறார். எம்பெருமான் இந்த உலகத்துல பூர்த்தியாக பரவி இருக்கா, அது வெளியில பரவியிருக்கா மாத்திரம் இல்ல, உள்ளேயும் பரவி இருக்கா. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபியனாராயஸ்திதா அப்படின்னு உள்ளேயும் வெளியிலையும் வியாபித்து இருக்கிற அப்படின்னாலே என்ன ஆச்சு கேட்டார்னா, அந்த உலகமாகவே இருக்கான். ஏற்கொளோ இலகமும் துண்ணி எல்லா உலகம் மொத்தமும் வியாபித்து முற்றுமாகி நின்ற அந்த உலகமாகவே நிற்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானே முற்றுமாகி நின்ற சோதி ஞான மூர்த்தியார், ஸ்வயம் பிரகாச ஞானஸ்வரூபனே அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எம்பெருமான கூப்பிடுற என்னதாவி மேலையாய், ஏற்கொள் ஏழுலகமும் துண்ணி முற்றும் ஆகி நின்ற சோதி ஞான மூர்த்தியாய், அப்படிப்பட்ட எம்பெருமான். இந்த உலகத்தை பற்றி சொல்லும் போது ஏற்கொள் ஏழுலகமும் அப்படிங்கிற அழகான அர்த்தம், ஏர் அப்படின்னா அழகு, அழகு பொருந்திய ஏழு உலகம். இந்த உலகத்தை இப்போ அழகான அப்படின்னு சொல்லுவானேன் அப்படின்னா, எம்பெருமானை அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய இந்த உலகம் அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் அழகா இருக்கான். தம்மோடு சம்ஸ்லேஷித்த பின்பு எம்பெருமானுடைய விபூதியும் சௌந்தர்ய யுக்தமா இத்து அப்படிங்கிற சாட்சாத்வம். எம்பெருமான் நம்ம கூட நன்னா சேர்ந்து இருக்கும்போது, அவன் கிட்ட அத்தனை பிரீத்தி இருக்கும்போது அவனை சேர்ந்தது எல்லாமே நமக்கு அழகா தெரியும். எப்படின்னா சரீரி துஷ்டமானவாறே சரீரமும் உஜ்வலமாம் இரே அப்படிங்கிற ஆத்மாவுக்கு சந்தோஷம்னா அப்புறம் சரீரம் பிடிச்சிருக்கும். யார்கிட்ட ரொம்ப பிரீத்தி இருக்கோ அவரை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கும், அது எல்லாமே அழகா இருக்க மாதிரி. அந்த மாதிரியாக எம்பெருமான் கிட்ட அத்தியந்த பிரீத்தி இருக்கு இருக்கிற அப்படின்னால எம்பெருமானை சேர்ந்த இந்த உலகம் அப்படின்னு பாக்குற உலகம் ரொம்ப அழகா இருக்கு. கிருஷ்ணனை சொல்றான், இந்த உலகம் மொத்தத்துல என்ன பார்க்கலாம், என்னுடைய அழகை பார்க்கலாம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீமதாம்பே, கிருஷ்ணனுக்கு புவன சுந்தரன் திருநாமம் சொல்றான். லோகத்திலே எல்லாத்த காட்டிலும் சுந்தரமானவன் அப்படின்னு அர்த்தம். மூணு லோகத்திலையுமாக மிக அழகானவன் யாருன்னா கிருஷ்ணன், அவனளவு சுந்தரனானவன் யாரும் கிடையாது. அதனால ருக்மிணி பிராட்டி புவன சுந்தர அப்படின்னு அவனை சொல்றார். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, புவனத்தை சுந்தரமாக்குறவன் கிருஷ்ணன். கிருஷ்ணனை நினைச்சிருந்தே லோகத்தை பார்த்தான்னா உலகமே அழகா இருக்கும். மொத்தம் எல்லாம் எல்லாமே அவனுடைய தானே, உலகத்தை படைத்தவனே அவன் தானே. ஒன்னொன்னையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுட்டு இருக்கான். சூரியன் என்ன, சந்திரன் என்ன, மழை என்ன, இருட்டு என்ன, எதை பார்த்தாலுமே அழகா இருக்கு. இருட்டு அழகா இருக்கு என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் இருட்டை எவ்வளவு அழகா வச்சிருக்கான். வெளிச்சம் அழகா இருக்கு, மழை அழகா இருக்கு, வெயில் அழகா இருக்கு, காற்று அழகா இருக்கு, ஒன்னு ஒன்னும் அழகு, ஒன்னு ஒன்னையும் அனுபவிக்க முடியும். அப்போ என்ன பகவானுடைய லீலை, எல்லாமே எல்லாமே பகவானை சேர்ந்தது, பகவானுடைய பூதி. வெயில்னா எப்படிப்பட்ட வெயில், எப்படி வெயில் கொளுத்துறது, கொளுத்தும் முடியா எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைச்சு பார்த்தானா அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இப்படி ஏற்கொள் ஏழுலகம், எல்லாமே அழகாக இருக்கும்படியா ஏழுலகத்தையும் வியாபித்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நியந்திரத்தையா சர்வலோக அந்த பிரவிஷ்டனாய் அவாத்த சமஸ்தகாமனாய் இருந்து வைத்து மதேக தாரகனாய் இருந்தவனே அப்படின்னு எப்படிலாம் சொல்ற. இங்க அவாத்த சமஸ்தகாமன் ஒண்ணு சேர்த்திருக்க, அது இந்த ஏற்கொள்ள இருந்து கிடைச்சா இருக்கான். அதாவது
எல்லாம் அழகா இருக்குன்னா எல்லா அழகும் எம்பெருமானுக்கு இருக்கு, எல்லா போகமும் எம்பெருமானுக்கு இருக்கு, போகிய போகோபகரணங்கள் மொத்தமும் எம்பெருமானுக்கு சொந்தமா இருக்கு. அதனால சமஸ்த காமன் எல்லா காமும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் என்கிட்ட ஆசை வைத்து என்னையே தாரகமா நினைச்சிருக்கான். வாஸ்த சமஸ்த காமனா இருந்து வைத்து மதேக தாரனா இருந்தவனே, அப்படி இருந்தும் என்கிட்ட ஆசை வைத்து இருப்பவனே அப்படின்னு. என்னுடைய ஆத்மா நீ இட்ட வழக்காய், உன்னுடைய திவ்யாத்த சுரூபம் நான் இட்ட வழக்காம்படியாக என்னுடனே கலந்தருளினாய் என்று தம்முடைய கலந்தருள்ன படியை பேசி, எம்பெருமான் கலந்தருள்ன படியை பற்றி அழகா ஒரு வார்த்தை சொல்ற, உன்னது என்னதாவியும் என்னது உன்னதாவியும் அப்படிங்கிற. என்னதாவிங்கிறான் என்னுடைய ஆத்மாவானது உன்னது, உன்னுடைய ஆத்மாவானது என்னது, அந்த அளவு எம்பெருமான் கலந்திருக்கான். என்னுடைய ஆத்மாவானது உன்னுடையது, உன்னை சேர்ந்தது, அது நமக்கு ஓரளவு புரியும். உன்னுடைய ஆத்மாவானது அதாவது நீ என்கிற பரமாத்மாவானது, பரமாத்மா சுரூபமானது அதுவும் என்னுடையதுதான் அப்படிங்கிறார். இது எப்படி புரியும், உன்னதென்னதாவியும் என்னதுன்னதாவியும். நம்மளுடைய ஆத்மா எம்பெருமானுடையது அப்படின்னா புரியுது, ஏன்னா அவன் சேஷி, நாமெல்லாம் சேஷர்கள். ஆனா எம்பெருமானுடைய ஆத்மா நம்முடையதானது அப்படிங்கிறது அது எப்படி அப்படின்னு கேட்டானா, அதுக்கு அழகா பதில் சொல்றா, எம்பெருமான் தன்னுடைய ஆத்மாவை பக்தர்களுக்காக ஆக்கி வச்சிருக்கான். எல்லாமே பக்தர்களுக்காக, எம்பெருமானுடைய சொரூபத்திலேருந்து ஆரம்பிச்சு மொத்தத்தையுமே பக்தர்களுக்காக ஆக்கி வச்சிருக்கான். எம்பெருமான் திருமேனி எடுத்துக்கிறான் வச்சுக்குவான், எதுக்காக திருமேனி எடுத்துக்கிறான், திருமேனி எடுத்துட்டு அவனுக்கு சாதிக்க வேண்டிய காரியம் எதுவும் இல்லை, பக்தர்களுக்கு அவர்களுக்கு தேவை கொடுக்கணுங்கிறதுக்காக திருமேனி எடுத்து. அதில் திருவாபரணங்கள் திரு ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பக்தர்களுக்காக மொத்தமே. அப்போ மொத்தமுமே எல்லாமே நெதய ரூபம் நெஜாகாரா நான் ஆயுதானே நெஜ ஆஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் துவம் பிரகாசசே. உனக்கு உண்மையில ஆயுதம் தேவையில்லை, திருமேனி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் பக்தர்களுக்காக எல்லாத்தையும் எடுத்துருக்கான். அதனால எதை எடுத்தாலுமே எம்பெருமான் எதை எடுத்தாலுமே இது பக்தர்களுக்காக அப்படிங்குறது. அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கொள்ளியோ அதை கூட பக்த பராதீனமா ஆக்கி வச்சுட்டான். அகம் பக்த பராதீனஹா ஸ்வதந்திர இவத்வஜா அப்படிங்கிற பாகவதம், நான் பக்த பராதீனம்தான், பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன், அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், அவர்கள் என்ன நினைச்சாலும் நடத்தி வைப்பேன், அவர்கள் இட்ட வழக்காக நான் இருப்பேன், அவர்களுக்கு அதீனமாக நான் இருப்பேன் அப்படிங்கிறான். ஏன்னா அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஆசிரிக்கிறார்கள், அப்ப நான் அவர்களுக்கு அதீனமா அவர்களுக்கு கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருப்பேன். அதான் தன்னுடைய ஆத்மாவையே பக்தர்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான், அவர்கள் எது சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா காத்திருக்கான் அப்படிங்கிறது. என்னதுன்னதாவியும் உன் உன்னதென்னதாவியும், அதாவது நம்ம ஆத்மஸ்வரூபம் பகவானுடையது அப்படின்னா அது சாஸ்திரப்படி அது, சாஸ்திரப்படி எல்லாமே பகவானை சேர்ந்தது, எல்லாருமே சேஷர்கள், பகவான் தான் சேஷி, அது சரியாயிரு. பகவான் வந்து தன்னை நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னா அது சாஸ்திரப்படி இல்லை, அவனுடைய சங்கல்பப்படி. அவன் வந்து அத்தியந்த ஒரு ஆசக்தி, அத்தியந்த பிரேமம் இருக்கிறபடினால அவன் அப்படி கொடுத்து வச்சிருக்கான், அது யாரும் தடுக்க முடியும், சத்திய சங்கல்பனாச்சே. அதனால எப்படியானால் அம்பரீஷ் சக்கரவர்த்தி கிட்ட தன் சக்கரத்தையே கொடுத்து வச்சுட்டான், நீ வச்சுக்கோன்னுட்டான், சக்கரத்தையே யாத்தையா கொடுக்கலாமா, சக்கரத்தை யாத்தையுமே எப்படி அவன் கொடுக்க மாட்டான். சீமானியன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமான் அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தர வேண்டாம், சக்கரம் வேணும் சக்கரம் வேணும்னு கேட்டான் ஒருத்தான் சீமானிகன் ஒருத்தன், வேண்டாம் கண்ணன் வேண்டாம் வேண்டாம்னா, சீமானிகன் வேணும் வேணும்னா அவன் கையில கொடுத்தான், அந்த வேகத்தை தாங்க முடியல அவனால, அவன் தலை அறுபட்டு போச்சு, அதிவேகமா சுத்துறது சக்கரம். அப்படிப்பட்ட சக்கரத்தை அம்பரீஷ் மகாராஜா கிட்ட கொடுத்து வைக்கிறான் எம்பெருமானே. அதனால அவன் எதை வேணா செய்யலாம், அவனை யாரும் கேட்க முடியாது. அவன் தன்னுடைய அன்பின் பெருக்கனாலே தன்னையே பக்தர்கள் இட்ட வழக்காக ஆக்கி வச்சுட்டு இருக்கிறபடினால உன்னது என்னதாவியும் என்னது உன்னதாவியும் அப்படின்னு ஆழ்வார் அதையே சொல்ற.
உன்னதன்னதாவியும் என்னதுன்னதாவியும் இன்ன வண்ணமே நின்றாய், இப்படி எல்லாம் நீ நிற்கிறாய் என்று உரைக்க வல்லேனே. எப்படி இருக்க இப்படி சொல்லணும்னு பார்த்தேன். எம்பெருமான் பற்றி எம்பெருமான் தம்மோடே கலந்துள்ளபடியே பேசினார். அது ஒன்றும் போராமையாலே பின்னையும் இன்னபடி என்னோடைய கலந்தருளினாய் என்று ஒன்றும் சொல்ல நிலமல்ல என்கிறார். இப்படிலாம் சொல்லி முடியல. இது எம்பெருமான் தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய அந்த பிரணயித்துவம் இருக்கேன், எம்பெருமான் தன்னோடு கலந்தருளின் அந்த வைபவம் இருக்கேன், அதை என்னன்னு சொல்ல முடியாதான் என்று உரைக்க அல்லேனேங்கிற. என்னால் உரைக்க முடியாதே, நான் எப்படி இதை சொல்லுவேன்? ஏன்னா நான் எத்தனை சொன்னாலும் அது போறணும். அதனால பின்னையும் என்னபடி கலந்தொருளினாங்கிறத நான் எப்படி சொல்வேன்? நான் ஏதோ சொல்றேனே தவிர நான் எப்படி அதை சொல்வேன்? சொல்ல முடியாதே என்னாலே அப்படிங்கிற அந்த அளவு நம்ம வாக்குக்கெல்லாம் மேற்பட்ட அளவு ஆழ்வார் வந்து என்னோட கலந்தொருளி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். என்ன வண்ணவே நின்றால் என்று உரைக்க வல்லேனே இருக்கு. உரைக்க வல்லேன்னா உரைக்க முடியும்னு அர்த்தம் இல்லை, உரைக்க அல்லேன்னு வச்சுக்கணும். உரைக்க முடியவில்லை, உரைக்க முடியாதுன்னு அர்த்தம். இன்னொரு விதமா அர்த்தம் சொல்றான், என்று உரைக்க வல்லேனே அப்படின்னா வல்லேனோன்னு அர்த்தம். என்னால் சொல்ல முடியுமோ, மட்டுமோ தெய்வம் உண்டே அப்படின்னா மட்டுமோ தெய்வம் உண்டோன்னு அர்த்தம். அதுபோல உரைக்க வல்லேனே அப்படின்னா உரைக்க வல்லேனோ அப்படின்னு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இப்படிலாம் வந்து என்னால் சொல்ல நிலமல்ல அப்படிங்கிற சொல்றீங்க. அதனால பொதுவா அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே தாற்பயம் தான், எம்பெருமான் கலந்தொழின வைபவத்தை முழுதுமாக நம் பேச இயலாது, பேச முடியாது. அந்த அளவு பிரணயத்துவத்தோட அவன் கலந்தொருளி இருப்பான் அப்படின்னு அர்த்தம். தொங்கி சத்தியவிரதா சூரா தார்மிகா திருட விக்ரமா நிசிருஷ்டாத்மா சுகிருத் சுச்ச. ஸ்ரீ ராமபிரான் கிட்ட ஆதாரங்கள்ல அழகா சொல்ற ஸ்லோகம், விபீஷன் வந்து சரணாகதி பண்ண, அப்ப நான் வந்திருக்கேன்னு பெருமாள் கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். நிவேதையத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திரம், என்ன போய் பெருமாள்கிட்ட போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படின்னா. அப்போ வானரங்கள்ல பெருமாள் கிட்ட போய் சொல்லும் போது விபீஷன் வந்திருக்கானே, சத்ருபக்க சத்திரன் வந்திருக்கானே அப்படிங்கிற ஒரு சங்கை இருக்கு, என்னை சேர்த்துக்கலாமா கூடாது. இப்போ பெருமாள்கிட்ட போய் சொன்னான். பெருமாள் என்ன சொன்னார், ஒரு உடனடியாக ஒரு மீட்டிங் ஒன்று போட்டேன், ஒரு மந்திராலோசனை, எல்லாரும் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ, விபீஷன் வந்திருக்கானே உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ, ஒத்தரா சொல்லுங்கோ. சுக்ரீவ மகாராஜர் சொல்லட்டும், அங்கதர் யுவராஜர் சொல்லட்டும், ஜாம்பவான் சீனியர் சொல்லட்டும், ஹனுமான் சொல்லட்டும், இன்னும் இங்க இருக்கக்கூடிய சேனாதிபதிகள்லாம் சொல்லட்டும், உங்க அபிப்பிராயத்தை சொல்லும்போது விபீஷன் வந்திருக்காரே அப்படின்னா. அப்போ வானரங்கள்லாம் சொன்னா, தொம்ஹி சத்யவிரதா சூரா, நமக்கு எதுக்கு நாங்க சொல்லணும், நீர் சத்யவிரதர், நீர் ஒரு விரதம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது மீற மாட்டேன், ஆட்சிதர்களை காப்பாற்றணும் அப்படின்னு விரதம் எடுத்துட்டா அது நாங்க சொல்றதால மாறப்போறது இல்லை, அப்பத்தனும் விரதம் எடுத்தனா காப்பாத்துறோம். சூரகா, அந்த காப்பாத்துறதுக்கு தடையா யார் வந்தாலும் அவர்களை ஒழித்து காப்பாத்த முடியும் உண்மையில, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. தார்மிகா, இல்ல தர்மத்திலேருந்து உங்க புத்தி மாறவே மாறாரு, தர்மம் தெரியாதுங்க விட கேட்கிறாரா இப்படியா அப்படியான்னா அது கிடையாது, நீர் எதை செய்தாலும் அது தர்மமாகத்தான் இருக்கும். ஆனால் தார்மீகமான காரியத்தை செய்ய போற நாங்க சொல்றபடினாலும் மாறிக்க போறது இல்லை, தர்மம் எந்த பக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச அப்படிங்கிற ராமாயணத்தை முதல்ல தர்மஜன் நீர், தர்மஜனானபடினாலே தர்மம் எதுன்னு தெரியுமானபடினாலே அந்த தர்மத்தை விட்டு ஒரு நாளும் மீறாதவர் அப்படிங்கிறபடினால நீர் என்ன தர்மம் நினைக்கிறீரோ அதை கட்டாயம் மீறாமல் நீ செய்யத்தான் போற, உமக்கு அது தெரியும், தெரியாதுங்கிறதுனால கேட்க வேண்டாம், உனக்கு தர்மம் தெரியும், தர்மம் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கவே கிடையாது, என்ன கட்டாயம் தர்மம் செய்யத்தான் போற நீர். திருட விக்ரமா, உங்களுடைய விக்ரமத்திலையும் பராக்கிரமத்திலையும் ஒரு குறவும் கிடையாது, அவன் வந்து இங்க வந்து ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்றதுங்கிற பயம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. தொம்ஹி சத்யவிரதா சூரா தார்மிகா திருட விக்ரமா பரீட்சகாரி ஸ்மிருதிமான், இது பரீட்சை செய்யவர், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து செய்கிறவ,
கடக்கன் முடிவுக்கு கிடையாது, எல்லாம் இருக்கட்டும். என்ன ஏன் எங்களை கேட்கிறார் அப்படின்னா, நிசிருஷ்டாத்மா சுகுருத் சுச்ச, நீர் உண்மை இப்போது எங்களிடம் கொடுத்து வச்சிருக்க, அதனால நாங்க சொல்லி நீர் கேட்கணும் அப்படின்னு நீரே நினைச்சுட்டு இருக்க. தானா ஒரு முடிவு எடுத்தது கிடையாது. இதோ என்னுடைய மந்திரிகள்லாம் இருக்கா, இவர்கள்லாம் சொன்னபடியினால நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு வெளியில சொல்லி எங்களுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க கிட்ட நீர் அபிப்பிராயம் கேட்கிறேன். இதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய உத்தமமான குணம் என்னன்னு கேட்டா, தன்னை பக்தர்களிடம் கொடுத்து வச்சிருக்க, நீங்க என்ன சொல்லுங்களோ அது பத்தி நான் கேட்கிறேன் அப்படின்னு. அதான் ராமபிரான் மாணவங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த விபீஷன் வந்திருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு அவா கிட்ட கேட்கிறேன். நீர் எங்களுக்கு ஒரு பெருமை தேடி தரணுங்கிறதுக்காக எங்க வாயால விபீஷன் சேர்த்துக்கலாங்கிற வர வச்சு அதுக்கப்புறம் நாங்க சொல்றத கேட்கறதா, சரி வரலாம் சொல்லித்தா அதை நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீர் நடக்க போகுது. இது உங்களுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு குணம் அப்படிங்கிற பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். தன்னை நம்பி யார் இருக்காலும் அவா கிட்ட தன்னை கொடுத்து வச்சிருவார், நீங்க என்ன சொல்றவங்களோ அது செய்கிறேன் அப்படிங்கிற. அதனால அதான் உன்னது என்ன தாவியும் என்னது உன்ன தாவியும், பகவானுடைய ஆத்மாவும் என்னுடையது தான் அப்படிங்கிற ஆழ்வார். ஏன்னா ஆழ்வார் கிட்ட கொடுத்து வச்சுட்டாரா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய உன்னுடைய பிரணயத்துவத்தை நான் என்ன சொல்வேன், நீர் எம்மோடு கலந்துள்ள வைபவத்தை என்னென்ன நான் இது உரைக்க வல்லேனோ சொல்ல முடியுமோ என்னாரே, என்னால் சொல்ல முடியாது என்பதாக இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். குறைக்கவல்லே நல்லேன் உன் உழப்பில் தீர்த்தி வெள்ளத்தின் கரை கண்ணென்று செல்வண்ணான் காதல் மைய நேறினேன். குறைப்பிலாத பரம் பரணே குயிலாத பரம் சுடரே இறைத்து நல்ல மேன் மக்களேத்த யானும் ஏத்தினேன். உம்முடைய இந்த கலந்தருளின வைபவத்தை நான் சொல்ல முடியாதவன், அளவில்லாத உம்முடைய கீர்த்தி வெள்ளத்தினுடைய கரையில் கூட நான் கிட்ட கூட போக முடியாதவன், ஆனால் அப்படி இருந்தால் ஏன் அதை பற்றி பேசுகிறேன் என்றால், காதல் மையலேறி பேசுகிறேன், ஆசையினாலே பேசுகிறேன். நீரோ ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் உம்மை எனக்கு காட்டி தந்தருளி என்னோடு கலந்தருளி இருக்கிறேன். என்னோடு கலந்தருளிலே ஒரு பொய்யும் இல்லாமல் மெய்யான முறையிலே என்னோடு கலந்தருளி இருக்கிறேன். ஆக நான் என்ன செய்தேன் என்றால், மேன் மக்களான நித்தியசூரிகள் அவர்கள் பரம பக்தியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் செல்கிறார்கள் என்பதை பார்த்து நானும் ஆசையோடு கூட அவர்களையே அப்படியே பின்பற்றி நானும் ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்பதுதான் அப்படின்னு அர்த்தம். நான் உரைக்க வல்லேன் அல்லேன், உரைக்க வல்லேன் அல்லேன், உம்முடைய இந்த குணத்தை என்னால் பூர்த்தியாக சொல்ல முடியாது. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாமே என்ன பெருமாள் சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டே சொல்ல முடியாது அப்படின்னா பசியே இல்லைன்னா, ஏன்னா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் பசியே இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடலாமேனாவா, ஒன்றும் இல்லை அப்படின்னா சரி பட்சணமாவது வாங்கிக்கலாமே அப்படின்னா, ஒன்றும் இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா சரி தீர்த்தமாக சாப்பிட்லாமே அப்படிங்கிற ஐயோ. அந்த மாதிரி ஏன்னு கேட்டால் அதுக்குன்னு வந்துட்டேன்னா ஏதாவது சாப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி உம்முடைய அந்த கீர்த்தி என்னாலே பேச முடியாது, பூர்த்தியாக என்னால் சொல்ல முடியாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாமே அப்படின்னா, வல்ல அம்சத்தை சொன்னாலோ எம்மில் என்னோட நீ கலந்த கல்வி ஆகிற உன்னுடைய நிரவதிக கீர்த்தி வெள்ளத்தின் கரை நருகேதான் செல்ல முடியுமோ அப்படிங்கிற எம்பெருமானுடைய கீர்த்தி கொள்ளியோ, ஆழ்வாரோட எம்பெருமான் கலந்துள்ளினான் அப்படிங்கிற ஒரு கீர்த்தி கொள்ளியோ, அது கடல் மாதிரி இருக்கு. அந்த கடல்ல கரையில இருந்தாலும் அது பரவாயில்ல, கரையில் கூட என்னால போக முடியல அப்படிங்கிற. இப்படி அபூமியான கீர்த்தியை சொல்லுவானே என்னில், அதாவது என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஏதோ பாதி சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறது கிடையாது, ஆரம்பமே சொல்ல முடியாத அளவு இருக்கு. ஈய கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடல்ல பாதி தூரம் போயிட்டு முடியலன்னு திரும்பி வருது இல்லை, நம்ம என்ன பண்றோம் கேட்டா கடல்லையே நிக்கிறோம், கரையிலேயே நிக்கிறோம், முடியாது அப்படின்னு இருக்கோம். ஐயோ இந்த கடல்ல என்னால போய் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறத பாதி தூரம் போய் சொல்றவா இல்லை, கரையிலேயே நின்று சொல்றவா.
இன்னும் சில பேர் பயப்படுறவா இருக்கா, அவ கரைக்கே வரமாட்டா, நான் இங்கேருந்தே பாத்துக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரிதான் உங்களுடைய கீர்த்தி வண்டத்துல என்னால கரையில கூட இருக்க முடியாது. உரைக்க வல்லே நல்லே, இந்த பாசுரத்துக்கு தாற்பயம் உங்களுடைய கீர்த்தியை பூர்த்தியாக சொல்ல முடியாது. கரைக்கன் என்று செல்வன் நான், இந்த கீர்த்தி வெள்ளத்தினுடைய கரைக்கன், அந்த கரையில நான் எப்படி போக முடியும், அந்த கரையில போறதுக்கான யோகியதை கூட எனக்கு இல்லை, அந்த அளவு கூட எனக்கு தெரியாது. பிணையன் சொல்றேன்னா காதல் மையல் ஏறினேன், ஒரு ஆசை எனக்கு உன்னுடைய அபினிவேச அதிசயத்தாலே பித்தேறி ஏத்தினேன். ரொம்ப ஆசையை அதிகமாக வச்சுக்கோங்க, ஏதோ அவங்க சொல்லிடுவாங்க, அவன் வைத்தியம் பிடிச்சு சொல்லிடுவாங்க, சொல்லக்கூடாது அப்படின்னா கூட ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவராக இருந்தார், அவர்கிட்ட பேசக்கூட முடியாதுன்னா கூட ரொம்ப ஆசை அதிகமாக இருந்தால் போ அவர்கிட்ட போய் பேசிடுவான். தேவி ஜி பவ அப்படின்வான், க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்வான். பெரியவர் என்ன பண்ணாருன்னா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இருக்கான் பெருமாள், பெருமாளை பார்த்து நீ நல்லா இருக்கணும், பெருமாள் தானே எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும். ஏன்னு சொன்னார்னா காதல் மையல் ஏறிங்க, பெருமாள்களோட அத்தனை ஒரு அபினிவேசம் ஒரே நேரம் வந்துட்டா இருப்போம், அதனால அதை பார்த்த உடனே ஆசையினால எப்பா நீர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற. அதனால அதே மாதிரி நானும் அப்படி பேசினேன், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா குறைப்பில்லாத பரம்பரனே பொய்யில்லாத பரம்சுடரே, ரெண்டு அழகான விஷயம் சொல்ற. குறைப்பில்லாத பரம்பரனே அப்படின்னா பேதமே இல்லாமல் பழகக்கூடியவன். எம்பெருமான் என்னோடு பழகும் குறைப்பில்லாத பேதமில்லாத என்பக்கள் பேதம் பண்ணாதவனான தன்னை உள்ளபடி எனக்கு காட்டி தந்தவனான எம்பெருமான் நம்மோடு கலந்து தன்னை காட்டி தந்துள்ளும் போது கொஞ்சம் கூட பேதமே பார்க்கலையா, இவருக்கு ஏதோ கொஞ்சமா இருந்தா போறோம் பூர்த்தியா காட்டி தர வேணாம் அப்படின்லாம் ஒன்றும் நினைக்காமல் தன்னுடைய சௌலபிய சௌந்தர்ய சௌகுமாரியா முதலான கல்யாண குணங்களையெல்லாம் நமக்கும் பிரகாசம் பண்றான்னு எம்பெருமான். அதுதான் குறைப்பில்லாத பரம்பரை, பரமபரமா இருக்கக்கூடியவன். தேவர்களுக்கு நித்திய சூழலுக்கு மட்டும்தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இருக்கணும். ஒரு விதத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உபநிஷத்துல சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய குணங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நமக்கு சரியா புரியல, அதோடு கூட எம்பெருமான் இருந்திருக்கான். ஆனால் அந்த குணங்கள் காணிக்கும்படியாக ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் அதிலே பல சேஷ்டிதங்களும், அது மாத்திரம் இல்லாமல் அர்ச்சாவதாரமும் இதெல்லாம் பண்ண பண்ண பண்ணதானே எம்பெருமானுடைய குணங்கள்லாம் நமக்கு புரியுது. அப்ப எம்பெருமான் தன்னுடைய குணங்களை காட்டி கொடுக்கறதுக்காக நம்மோட இங்க வந்து கலந்து சொல்லி இருக்காங்க, வேதமே பார்க்காம. இவர்களுக்கெல்லாம் உபனிஷத் தெரியுமா, உபனிஷத் அர்த்தம் புரியுமா, ஞானம் இருக்கா, அதெல்லாம் இல்லாமல் தன் குணங்களை நம்மோட காட்டி தந்துள்ளி இருக்கிறேன். அதான் குறைப்பில்லாத பரம்பரனே பொய்யில்லாத பரம் பரஞ்சுடனே. அப்படி எம்பெருமான் வந்து கலந்துட்டான் வச்சுக்கோங்க, அதுல பொய் ஒண்ணும் கிடையாது, ஏன்னா உண்மையாகவே வந்து கலந்தொருளி இருக்கான். கலந்தொருளி தன் குணத்தை எல்லாம் சௌசீல்யாதி குணங்கள் நான் கலந்து பழகுவேன், அதில் குணங்களை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கேன். வெறுமையான நான் எல்லாரோடும் கலந்தருள்வேன் அப்படின்னு சொல்லி பார்க்குவீங்க, ஆனால் கலந்து அருள மாட்டா. ஆனால் எந்திரமான் இந்த விஷயத்துல பொய்யே கிடையாதா, பொய்யில்லாத என்னோட சம்ஸ்லேஷத்தில் பொய்யில்லாதவனான எனக்கு என் பொற்கள் ஸ்நேகம் மந்தமாயிருக்க எனக்காக சம்சேஷிக்க என்றிருக்கேன். சொப்பிரயாதமாக என்னோடு சம்சேஷித்தவன் உண்மையில ஸ்நேகங்கிறது கிடையாது, ஆனா வெறுமையான ஸ்நேகமா கலந்திருக்கான். அப்ப எத்தனை பேர் இருக்கா லோகத்துல தனக்கு என் பக்கம் ஸ்நேகம் மந்தமாயிருக்க கலந்தருளியிருக்கான், இன்னும் ஸ்நேகமும் ஒன்றும் இல்லை, அது மந்தமா தான் இருக்கு. இந்த கூட ஏதோ இந்த சமயத்துக்கு இப்படி இருந்து போம் அப்படின்னா அப்படி இல்லையாம், சொப்பிரயோஜனமாக பெருமாள் என்ன நினைக்கிறானா அவனோடு கலந்திருந்தால் நமக்கு பிரயோஜனம் நினைக்கிறான், தனக்கு பிரயோஜனமாக அதான் சௌசீல்யம். சௌசீல்யம் அப்படின்னா இன்னொருத்தனோடு கலந்தருளினதை தன் பேராக தன் பாக்கியமாக, எப்படி குகனோடு கலந்தருளினதை தன் பாக்கியமாக எம்பெருமான் நினைக்கிறான், சுக்ரீவன் கிடைச்சதை தன் பாக்கியமாக எம்பெருமான் நினைக்கிறான், விபீஷன் வந்து கலந்துக்கிறான், விபீஷணன் வந்து ஸ்ரீராமனோடு கலந்துகிறான், ராட்சச குலத்திலேருந்து ராவணனுடைய சாட்சாத் தம்பியாக இருக்கக்கூடியவன், சத்ருவனுடைய சாட்சாத் தம்பியாக இருக்கிறவன், அதுவும் ராட்சச குலத்திலேருந்து. பெருமானுக்கு இது வரைக்கும் ராட்சச குலத்திலேருந்து யாரும் வரல, வானர குலத்திலேருந்து வந்திருக்கா, வேடுவர் குலத்திலேருந்து வந்திருக்கா, ஆனா ராட்சச குலத்திலும் ஒருத்தன் வந்திருக்கான், அதுவும் ராமனுடைய தம்பி வந்திருக்கான். அப்போ வரும்போது வால்மீகி சொல்ற, விபீஷணே நாசு ஜகாம சந்தமம் பதத்திரி ராஜேன யசா புரந்தர,
விபீஷன் வந்து லங்கையில இருந்து கிளம்பி வந்து பெருமாள் கிட்ட வந்து பெருமாளோட சேர்ந்தான் அப்படின்னு சொல்லணும். நான் வால்மீகி சொன்ன எல்லாம் பேசி முடியல, எல்லாம் பேசி விபீஷனை கூட்டுக்கலாமா கூட்டுக்க கூடாதா எல்லாம் பண்ணி கடைசியில விபீஷன் வந்து சன்னாதி பண்ணிட்டான். அது கடைசி ஸ்லோகம் இது. கடைசியில வால்மீகி முடிக்கிற ஃபைனல் ஃபைனல் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, விபீஷணன் பெருமாளோட நல்லபடியாக சேர்ந்தான் அப்படின்னு சொல்லணும். ஆனா வால்மீகி அதை சொல்லல, பெருமாள் விபீஷனோடு சேர்ந்தான் முடிச்சுட்டேன், இத்தனையும் படிச்சோம் இத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு, ஆக இப்படியாக பெருமாள் விபீஷனோடு நன்றாக சேர்ந்து முடித்தார் அப்படின்னா சரி போல அவர் தானே இங்க வந்தார்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பெருமாள் நினைவு இது, பெருமாள் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நமக்கு ஒரு பாக்கியம் விபீஷனோடு சேர முடிஞ்சது நம்மளால அப்படின்னு, விபீஷனோடு சேர்வதை தன் பாக்கியமாக பெருமாள் நினைச்சு ஏதோ தான் தான் ஏன்னா விபீஷன் கிட்ட சொன்னான் யோசனா அப்ஜாம்பி பண்ணிவ அப்படின்னா அத்தஸ்தானே விபீஷனுக்கு சாந்தனம் பண்ணார். என்ன சொன்னார் அப்படின்னா, சுவாமி தேசியம் சொல்றார், விபீஷனா நீ அங்கேருந்து இங்க வரணுமா, நீ கடலுக்கு அந்த பக்கம் அக்கையில இருந்து ஆதி மூலமே கத்தினா நான் வர வேண்டாமா, ஏன்னா அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி வர வேண்டாமோ நான் அப்படி கிச்சே நீயே இங்க வந்த அப்படின்னு. இப்படி இருந்தாலும் நாங்க வரப்போறோம் இல்லையோ, அரைச்சு பார்த்துக்கலாம் இருக்கலாம் அட்லீஸ்ட், ஆனா விபீஷன் தாங்க முடியாம அங்கிருந்து இங்க வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு விபீஷன் கிடைச்சது தனக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் பொய்யில்லாத பரம்சுடரே அப்படிங்கிறது. பரம்சுடர்னா ஞான பிரகாசமானவன், சுப்பிரகாசமானவன் அர்த்தம். அப்படி கலந்தருளும் போது அதுல ஒரு பொய்யுமே துளி கூட பொய் இல்லாமல் தன்னுடைய பாக்கியமா கொஞ்சம் பொய் கலந்திருக்கும், கொஞ்சம் இக்கப்பட்ட தன்மை, நமக்கு என்ன லாபம் அவருக்கு என்ன லாபம், எதுக்காக இவங்கிட்ட கலனும், ஏதோ இவனோடலாம் போய் கலந்து கலக்க வேண்டியதா இருக்கு அப்படின்லாம் என்ன எல்லாம் இருக்கும், சரி ஏதோ கத்தனை கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் கொஞ்சமும் பொய்யில்லை, எம்பெருமான் வந்து இங்க கலந்தருளினதுல கொஞ்சமுமே பொய்யில்லை, பூர்த்தியாக சத்தியம் அப்படின்னா. பொய்யில்லாத பரம் சுடரே இறைத்து நல்ல மேன் மக்களே இப்படிலாம் எம்பெருமான சொன்னார். இப்படி எம்பெருமான் தன்னாலும் கூட ஆனா சரி ஏன் சொன்னா, இறைத்து நல்ல மேன் மக்கள் ஏத்த பரம பக்தியுக்தரான அயர்வர் அமரர்கள் அபினிவேசத்தாலே எங்கனே பித்தேறி உன்னை ஏற்றினார்கள், அப்படி நானும் என்னுடைய அபினிவேசத்தாலே பித்தேறி ஏற்றினேன். எப்படி நித்திய சூரியெல்லாம் உங்க ஸ்தோத்திரம் பண்றார்கள், எம்பெருமானோட கலந்தருள், எம்பெருமான் கலந்தருள் இருக்காங்கிறதுனால அவர் ஸ்தோத்திரம் பண்றா பித்தேறி, அது மாதிரி நானும் பித்தேறி ஸ்தோத்திரம் பண்றேன் ஆசினாலே பேசுறேன். உண்மையில பார்த்தா என்னுடைய சொரூபத்தையும் உம்முடைய சொரூபத்தையும் பார்த்தா பேசக்கூடும், ஏன்னு கேட்டா இதுக்கு ஒண்ணு கூட சம்பந்தமே இல்லை. அல்பஜா ஞானமே இல்லாத என்ன, சர்வஜனா இருக்கணும் என்ன, சக்தியே இல்லாத என்ன, சர்வசக்தியா இருக்கணும் என்ன, கர்மத்துக்கு வசப்பட்ட நாம என்ன, கர்மத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய பகவான் என்ன, ஏதாவது ஒரு ஒரு விதத்துல ஏதாவது ஒத்து போறதானா ஒன்னுலயும் ஒத்து போற, அப்ப என்ன பண்ணணும் கேட்டா பேசாம இருக்கணும், ஒன்னும் பேசுறதுக்கே யோகியதை இல்லாததுனால பேசாம இருக்கணும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா, எம்பெருமானுடைய அந்த குணங்களை தான் பேசலாம் முடியும் அப்படின்னா, அந்த குணங்களை பேச வரலேன்னு அல்லேன்னு பேச முடியாது, ஏன்னா எல்லாம் அளவு கரண்டு கடல் போல இருக்கும்போது எம்பெருமானுக்கு எங்கிட்ட ரொம்ப கருணை அதிகம் அப்படின்னா, ஏன் கருணை அதிகம் உங்ககிட்ட, உங்ககிட்ட கருணை அதிகம் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படின்னா, ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நான் ஒரு காரியம் நினைச்சேன், இந்த காரியம் நடக்குமோ நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்தது, பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சிருந்தேன் உடனே அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துட்டார் அப்படின்னு கருணை பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மோட்சத்தை கேட்டா கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்க அவர், நீ கேட்காமலே கூட மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்க அவர், அவர்கிட்ட போய் அல்பமா உன்னை கட்டுட்டு அவருக்கு காருண்யம் ரொம்ப அதிகம் அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய காருண்ய சமுத்திரத்துல ஒரு திவளை கூட இருக்காது. இது இது நான் கேட்டது ஏதோ ஒன்று கொடுத்துட்டார் அப்படின்னா, நான் கேட்டு 12 பிரதட்சம் பண்ணி கிடைக்கிற அவர் கொடுத்துட்டாருங்கிறது ஒன்றும் கிடையாது, காருண்யத்துல ஔதாரியத்துலயோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதையே பெருசா பேசிட்டு இருக்கோம், ஆனா அது சமுத்திரம், அது அந்த சமுத்திரத்துல கரைக்கல் என்று செல்வன் நான் சமுத்திரத்துல கரைக்கே நான் இன்னும் நான் இனி போகிறேங்கிறாரு, சமுத்திரத்தை எங்கேயோ தூரத்திலே சமுத்திரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோடிதானே பார்த்துட்டு இருக்கு அவ்வளவுதானே தவிர கரையிலேயே இன்னும் போல. உன் உழப்பில் கீர்த்தி வெள்ளத்தில் உழப்பு இல்லாத, அதாவது அவதி இல்லாத, எல்லை இல்லாத உன்னுடைய புகழ் அப்படிங்கிற ஒரு கடல் வெள்ளம், அதனுடைய கரைக்கண் என்று செல்வண்ணா, நான் என்னைக்கு போய் அந்த கரையில போக போறேன், காதல் நொய்ய நேரினேன் அப்படின்னு அழகா சொல்றேன். சுவாமி வேதாந்த தேசியன் வந்து தயாசதகம் அப்படின்னு அவளு செய்த ஒரு ஸ்தோத்திரம், எம்பெருமானுடைய தயை பற்றியான ஸ்தோத்திரம், 100 ஸ்லோகம் இருக்கு, தயை பற்றி தான் இருக்கு.
தயினால எம்பெருமான் செய்யற காரியத்தை எல்லாத்தையும் சொல்லிடல. அவர் திரையங்கனுடைய தயை பத்தி கொஞ்சமா தான் சொல்லிருக்கார். கடைசியில் ஒரு சோகம் சாதிக்கிறார். பிராயோதயே தொதனுபாவம் அகம் புராசம் பிராச்சேதச பிரபுதையோ பிபரம் தடஸ்தாஹ தத்ராவதீர்ண மதலஸ்பிருஷம் ஆப்ளுதம் மாம் பத்மாபதே பிரகசனோசிதம் ஆத்ரியே தாஹ. தயை அப்படிங்கிறது கடல், எம்பெருமானுடைய தயை இருக்கு. அந்த கடலுக்குள்ள உள்ளுக்குள்ள இறங்கி யாரும் அதை அனுபவிக்கல. பிராச்சேதச பிரபுத்தி அப்படி வால்மீகி முதலியவர்கள்லாம் கூட கரையில தான் இருக்கான். வால்மீகியோ பராசரரோ சுகரோ இவர்கள் தான் அந்த தயை நமக்கு காட்டி கொடுத்தவாளே இவள் தான். எம்பெருமானவன் அத்தியந்த தயாரு, அவனுடைய தயை நம்ம வரைக்கும் பாயும் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்தவா இவா தானே. வியாசர் வால்மீகி பராசரன், வியாசர் வால்மீகி பராசர சுகர் இவதான் காட்டி கொடுத்தா, வேற யாரும் காட்டி கொடுத்தா. ஆனா அவாளே என்ன பண்றான்னா, நான் தயையை பத்தி ஒரு காவியம் பண்றேன்னா, தயையை பத்தி ஒரு புராணம் பண்றேன்னா அவன் ஆரம்பிக்கல. ஏன் ஆரம்பிக்கல? அவளுக்கு தெரியும் இது பெரிய கடல், இது இந்த கடல்ல நம்ம கரையில தான் நிற்போமே தவிர இது உள்ளுக்குள்ள நம்மளால போக முடியாது. தயங்கிறது பெரிய சாகரம், அதனால இது உள்ளுக்குள்ள என்னால போக முடியாது, இது கரையிலேயே நிற்போம் அப்படின்னு கரையில நின்றுட்டு நமக்கு காட்டி கொடுக்கற. வதார்கமதி காக்குச்சா கிருபையா பரியபாலயத்துன்ற ஆல்மீகி அவனை காக்காசுரனை பெருமாள் காப்பாற்றினும் போது அவனை கொல்லணும், கொல்லப்பட வேண்டிய ஒரு மகா குற்றவாளி, கொல்றதுக்காக தான் அர்த்த பிரயோகம் பண்ணிட்டேன். ஆனா கிருபையா பரியவாளி கருணையினாலே காப்பாத்தினான். இந்த கிருபையாங்கிறது அழகான விஷயம். வால்மீகி கிருபையான் போட்டாரு, கொல்லப்பட வேண்டியனே காப்பாத்தினார் இல்லையா, என்ன கிருபை இருந்தா கொல்லப்பட வேண்டியன காப்பாத்த இவர் அப்படின்னு வால்மீகி அந்த கிருபையை கொண்டாடுற. அதுக்காக ஒரு காவியம் பண்ணலாம், ஆனா காவியம் பண்ணல. தேசிகன்தான் தயா சட்டகம் காவியம் பண்றேன், அவ வேற யாருமே பண்ணல, அவெல்லாம் கரையிலேயே இருக்கான். தத்திர ஆபத்தி எண்ணம் நான் உள்ளுக்குள்ள இறங்கிட்டேன்னு அவளை பார்த்து கூட தெரியல எனக்கு, உள்ள இறங்கக்கூடாதுன்னு தெரியல, உள்ள இறங்கினா வெளியில வர முடியாது அப்படின்னு தெரியல, உள்ள இறங்கினா இல்ல தரை அட்லீஸ்ட் ஆழமாவது பார்க்கலாம்னா அதுவும் முடியாது. கடலுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள போய் ஆழம் கண்டுபிடிச்சானா அதுவும் கிடையாது, வெளியில வந்தானா அதுவும் கிடையாது. இவன் என்ன பண்றது, தத்தளிக்கிறேன். அதலஸ்பிருஷம், தலஸ்பிருஷம் இல்ல பூமியை தொடல, ஆப்புழுத அம்மா முங்கி முங்கி எழுந்துருக்கு. பத்மாபதே பிரகசனோ சீதம் பக்கத்துல பார்த்தா கரையில இருந்து கை தட்டி சிரிச்சுட்டு இருக்கா, ரெண்டு பேர் கை தட்டி பரிகாசம் பண்ணிட்டு இருக்கா. இவா மொத்த பேர் கரையில இருக்காளே, அது உள்ள போய் அவசப்படுறது பாரு. யாசர் வால்மீகி எல்லாம் கரையில இருக்கா, அது உள்ள போய் அவசப்படுவாங்க. யார் அப்படின்னா திருவேங்கரம் உடையாரும் பத்மாவதி தாயாரும் ரெண்டு பேருமாக கரையில இருந்து கைப்பற்றி ஆத்ரியே தாஹா. அப்ப என்ன ஆசை, இது உள்ள போய் தத்தரிக்கிறேன் என்ன பண்ணணும் கேட்டா, அம்மா தயே நீ தான் காப்பாற்றணும், அந்த கடலே கொண்டு போய் கரையில விட்டாம நீயே தான் என்னை கரையில கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற, அப்படி தயையே கடைசியில கரையில சேர்க்க தான் அவர் தயாசுகத்தை முடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு தயா சாகர், உண்மையில தயாசுகம் பார்த்தா தெரியும் இந்திரமான இதை பத்தி இப்படி எல்லாம் பேசியிருக்க அப்படிங்கிறது. அப்படி உன் கரைக்கண் நின்று செல்வான் தான், அதுதான் ஆழ்வார் சொல்றேன். சுவாமி தேசிகனே சந்தேசகரம் பாடினாரே தவிர எத்தனை நீச்சமாக அத்தனை எத்தனை நெய்ச்சானுசந்தார்த்தோட சொல்லிக்கிறார் தான் புரியும். இந்த பாட்டை வச்சுதான் தயாசகர் அந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பொறுப்பில்லாத பரம் பரணே பொய்யில்லாத பரம் சுடரே இறைத்து நல்ல மேன்மக்களே யானும் ஏத்தினேன். இது அவெல்லாம் சொல்றாளே நானும் சொல்லிட்டேன். வா அபினிவேசத்தினாலே பக்தினாலே சொல்ற, நானும் பக்தினாலே சொல்லிட்டேன், என்னுடைய பக்தி பேச வச்சு விட்டுதான். யானுமேத்தி ஏழுலகும் முற்றுமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் ஏனும் பாலும் கண்ணதும் திட்டிப்ப யானும் எம்பினானே ஏத்தினே யானுவானே. அது இந்த பாசுரத்தில் சொல்ற. சரி, நீர் எம்மேவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணி நீரோ அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, நான் அந்த எம்பெருமானை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான், மயர் வேற மதியநல மறுபடியும் அப்படிப்பட்ட நான் ஸ்தோத்திரம் பண்ணி அப்போ இந்த ஏழு உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பெருமா எல்லாருமாக ஸ்தோத்திரம் பண்ணி பின்ன இதன் மேலே எம்பெருமான் தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் முடியாது. இத்தனை தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாலும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி முடியாது.
தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும், ஏத்த ஏத்த எப்ப முடியும், ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண எங்க முடிவு, ஒரு விஷயத்துல கூட முடியாது, ஒரு குணத்தை கூட எதிர்ப்பு முடிச்சுட்டு அடுத்த குணம் போன முடியும், ஒரு குணத்தையும் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது எந்திரமான் தினையே நீ ஸ்தோத்திரம் அப்படின்னு, எனக்கு பரம போக்கியமாக தேனும் பாலும் கண்ணும் முதுவுமாக எம்பெருமான் தித்திக்கிறபடியினாலே நான் போக்கிய போக்கிய போக்கியத்துவத்தை உணர்ந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். சக்தி இல்லை எனக்கு, சக்தி இல்லாத எம்பெருமான் போக்கியனாக இருக்கிறபடியினாலே நான் ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்னு. இது பரம போக்கியமாக இருந்தால் கூட முடியலைங்கிற விஷயத்தை செய்வாளா அப்படின்னா, நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணாமல் என்னால இருக்க முடியாது, உயிர் தரிக்காது என்கிற நிலையிலே நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு. அழகான பிள்ளானுடைய வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை அப்படியே சொல்றேன் பாருங்க. ஏத்தவல்லீராய் ஏத்தினார் ஆனாலோ என்னில் நானும் சர்வலோக வர்த்திகளான சர்வாத்மாக்களும் சார்வஜாதி குணவிசிஷ்டனான எம்பெருமான் தானும் கூட நின்று சர்வகாலமும் ஏத்தினால் தான் அவனுடைய அதிகமான கீர்த்தி சமுத்திரத்தின் அருகே செல்ல முடியுமோ? இப்படி எம்பெருமான் தன்னாலும் கூட ஏத்த முடியாத அவனுடைய கீர்த்தியை நீர் ஏத்துவானே என்னில் இனிதாகவாறே ஏத்தினேன். பூர்த்தமா இருக்கப்படினால் ஏத்தினேன். இனிதாயிருந்தால் முடியாதது ஒன்று தொடங்குவார் உள்ளரோ என்னில் நான் ஏத்தி அல்லது தரிக்க மாட்டாமையானே ஏத்தினேன் என்கிறார். பூர்த்தியமா இருக்கப்படினால பண்ண நன்னாக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சாப்பிடுவாதான அப்படின்னா, சாப்பிட முடியாமல் இருக்க சாப்பிடாமல் இருக்க முடியல, அதனால காக்க. அதாவது போக்கியத்தை ஒரு பக்கம், இன்னொன்னு உயிர் தரிக்க முடியாமல் இருக்கு, அந்த அளவு தேவையா. இது அழகா சொல்ற பாருங்க, யானும் ஏத்தி ஏழு உலகம் முற்றும் ஏத்தி நான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அங்க தான் தன்னை ஏன் சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம் பண்றதுக்கான புத்தியே எம்பெருமான் தான் கொடுத்து ஆழ்வார். நம்மள மாதிரி கிடையாது, மயர் வர மதியனெல்லாம் மறுபடியும் எவனும் முதல்ல சொன்ன மாதிரி திருவாமொழி பாடுறதுக்கான புத்தியை எம்பெருமானே கொடுத்துருக்கான். ஆக எம்பெருமான கொடுத்த அந்த புத்தியை வச்சு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியல. என்னையும் ஏழு உலகம் முற்றும் ஏற்றி, நான் மாத்திரம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் தேவர்கள் யார் யார் இருக்காலும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான், ஆனாலும் முடியாது. இதுக்கெல்லாம் மேல முக்கியமான விஷயம், எம்பெருமானே தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ணாலும் முடியாது. அவன் சர்வஜன், அவன் சர்வசக்தன், அவனுக்கு தெரியாதது கிடையாது, அவனுக்கு முடியாதது கிடையாது. ஆனாலும் அவன் குணத்தினுடைய முழு பெருமையை அவனாலே கூட சோத்திரம் பண்ண முடியாது, அவனால் கூட சோத்திரம் பண்ண தெரியாது. இப்ப சர்வஜன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதனால்தான் சர்வஜன் எப்படி அப்படின்னு கேட்டா, எதுக்கு முடிவில்லையோ அதுக்கு முடிவில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதானே சர்வஜன். முடிவில்லாதவனுக்கு முடிவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டானா அவன் அஜ்ஞன். எம்பெருமானுடைய குணத்துக்கெல்லாம் முடிவில்லை, ஔதாரியம்னு ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்துக்கு முடிவே இல்லை. ஆனால் முடிவில்லாத அந்த குணத்தை முடிவில்லை தெரிஞ்சுட்டோம்னா ஒழுங்கா தெரிஞ்சுக்கலாம். எம்பெருமான் அதுக்கு முடிவ தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் சர்வஜன் ஆக முடியாது இல்லையா. அதனால பின்னையும் தானும் ஏற்றிலும் அவனும் ஸ்தோத்திரம் பண்றான், எப்ப பார்த்தாலும் சர்வகாலமும் ஸ்தோத்திரம் பண்றான். அப்படியும் முடியல, தன்னை ஏத்த ஏத்த எங்கேயும் எங்க போய் முடியுங்கிற, எங்க போய் முடியுங்கிறதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், எந்த குணத்திலே போய் முடியும். அதாவது ஏதாவது ஒரு குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணியிரு அப்படின்னா, மொத்தம் ரெண்டு குணத்தை சோத்திரம் பண்ணிருக்கேன், இன்னொரு 2000 குணம் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. உதாரணம் அப்படி ஏதாவது இதை சோத்திரம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு, அதே முடியாது. ஏன்னா ஒரு குணத்தை கூட சோத்திரம் பண்ண முடியாது, முடிவுங்கிறதே எந்த அம்சத்திலையுமே கிடையாது அப்படின்னு. அப்போ ஏன் சோத்திரம் பண்ணேன்னா, தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதமாகி தித்திப்பேன். போகிய வஸ்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், தேனு பால் நெய் கண்ணல்னா கரும்பு சர்க்கரை அமுதமாகி தித்திப்ப, இப்படி இருக்கப்படினால யானும் எம்பிரானியே ஏற்றினேன். என்னைய சுத்தம் பண்ணி ரொம்ப முடியாது, என்ன போக்கியமா இருக்கு, போக்கியமா இருந்தா கூட முடியாத காரியத்தை செய்வாளா, யான் உய்வானே, யான் உயிர் பிழைக்கிறதுக்காக எம்பெருமானை சுத்தம் பண்ண பண்ணி அல்லது தரிக்க முடியாது, சுத்தம் பண்ணாட்டா என்னால் உயிர் தரிக்க முடியாது, அதனால நான் உய்வதற்காக சுத்தம் பண்ணேன் அப்படின்னு அழகாக சொல்றேன். அதுவாருடைய சுரூபம் இது, பெருமானை சுத்தம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது. யானும் எம்பிராணியே ஏத்தினு யான் உய்வானே, எம்பெருமானுடைய ஒரு பெருமை, பிராட்டியினுடைய பெருமை. பின்னையும் தானும் ஏத்தினும் இருக்கு, பின்னையும்னா மேலும் தான், யானும் ஏத்தி ஏவுலகம் முற்றும் ஏத்தி பின்னையும் தானும் ஏத்தினா மேலும் தானும் ஏத்தினும். உத்தம சுவாமி அழகா ஒரு விஷயம் சொல்ற, பெண்ணையும்னா பிராட்டியும்னு அர்த்தம் தான்,
விராட்டிக்கு பின்னைன்னு ஒரு பெயர், பின்னைனா பின்னால் வந்தவள் அர்த்தம். முன்னாள் வந்தவளுக்கு மூதேவின் பெயர், பின்னால் வந்தவளுக்கு சீதேவியின் பெயர். ஆனால் பின்னால் வந்தபடினால இவளுக்கு பின்னைன்னு பெயர், அவளுக்கு முன்னையின் பெயர் மூதேவி. சமஸ்கிருதத்தில் ஜேஷ்டான்னு வாங்க, தமிழ்ல கூட சேட்டைன்னு பெயர். இப்போ சீதேவி பின்னாடி வந்திருக்காங்க பின்னை, அதனால பிராட்டியும் கூட ஏத்தறாம வச்சுக்கலாம், ஏற்ற முடியும். ஸ்ரீ சூக்தத்துல ஸ்ரீஸ்தவத்துல ஆழ்வான்னு சொல்ற, ஸ்ரீஸ்தவத்துல புறத்தாவான்னு சொல்லும் போது பிராட்டினுடைய பெருமை இருக்கொள்ளும். அந்த பெருமையை எம்பெருமானாலும் பேச முடியாதுங்க, பிராட்டியாலையும் பேச முடியாது, எம்பெருமானும் பேச முடியாது. அன்பினால் சர்வஜன் எப்படி ஆவான்னார், அதனால்தான் சர்வஜன் இருந்தார். பேச முடியாதுங்கிறது உணர்ந்தபடினாலும் அவன் சர்வஜன் அப்படிங்கிற அந்த மாதிரியாக ஆழ்வான் சொல்ற மாதிரி இங்கே பிராட்டியும் சேர்த்து ஏற்றினாலும் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். சுவாமி தேசிகன் வந்து பாதுகாசத்துல அழகவர் சொல்ற, பக்த சப்தார்ணவி நிசேஷம் அம்பர தலம் எதி பத்திரிகா சியாது சப்தார்ணவி எதி சமேத்த மஹீந்தவித்ரி பக்தா சஹசிரவதனா புருஷஸ்வயம் கேது நிக்கேதரங்கபதி பாதுகையோ பிரபாவஹா. பாதுகா சாஸ்திரம் எழுதுறேன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ராத்திரிக்குள்ள எழுதுற பாதுகா சாஸ்திரத்தை. பாதுகா சாஸ்திரத்தை எழுத முடியுமா ஒரு ராத்திரிக்குள்ள அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. அப்ப அவர் சொல்ற எழுத முடியுமாங்கிற கேள்வி எங்கிட்ட கேட்கறது தப்பு. இந்த கேள்வியை எப்படி கேட்கணும் அப்படின்னா, எங்கிட்ட போய் உமால எழுத முடியாம கேட்கக்கூடாது. எங்க கேட்கணும்னா, விசேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சாது, ஆகாசம் முழுக்க பத்திரிகையா வச்சுக்கணும் முதல்ல, ஆகாசம் பூர்த்தியா பேப்பராக்கி வச்சுக்கணும். சப்தார்ணவி எதி சமேத்தியம் அசீப வித்ரி, ஏழு கடல் இருக்கு இல்லையா, அது கடல் மொத்தத்தையும் சேர்த்து இங்காக்கிக்கணும். பக்தா சகசிரவதனஹா புருஷஸ்வயம் சேது, சகசிரசீருஷா புருஷா அப்படிங்கிற பகவான் இருக்காரோ இல்லையோ அவர் சொல்லி எழுதணும். அப்படி இருந்தா அவர்கிட்ட போய் கீழே எழுத முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வேண்டியது. அப்படி அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அவர்கிட்ட போய் நீர் இப்ப பாதுகாப்பு பாவத்தை எழுதுறாரு எழுத முடியுமா அப்படின்னு அவர் முடியாதுன்னு சொல்லுவார். அவர் முடியாதுன்னு சொல்லுவார், நானும் முடியாதுன்னு சொல்ல போறேன். ஆனா இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கொள்ளி அவர்கிட்ட போய் கேட்க முடியும். எம்ஏ பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு காலேஜ் பையன்ட்டு கேட்கலாம், ரெண்டு வயசு பையன் கேட்கலாமா, நான் எம்ஏ பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. அதனால அவர்கிட்ட போய் கேட்கணும். அப்போ நிக்கேத ரங்கபதி பாதுகாப்பு எழுத முடியுமா இல்லையா, அங்கே கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா அப்படிங்க. அந்த மாதிரியாக எம்மெருமானுடைய வைபவத்தை சொல்றதுக்கு நாம யார், சொல்ல முடியாது, அவனே சொன்னாலும் சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனால் போக்கியத்துவ அதிசயத்தாலே நான் சொன்னேன் அப்படிங்கிற, நான் உஜ்ஜீவிக்க இச்சையுடையவனாய் சுதித்தேன், சுதியாத போது தரிக்க மாட்டாமையாலே நான் தரிக்கைக்காக சுதித்தேன் அப்படிங்கிற. அடுத்தது கண்ணனன் கடல்கள் மேல் செய்ய தாமரை படல தென்னன் குருகூர்ச்சடகோபன் பொய்யல் பாடலாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் வையம் மன்னி வீட்டிருந்து விண்ணும் ஆழ்வரம் மண்ணூடே. பலஸ்ருதி பதினொன்றாவது பாசனம். இந்த பத்து பாட்டு தெரிஞ்சவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்ற, ஆழ்வாரானவர் தான் உயிர்ந்து போவதற்கான உபாயம் வேற எதுவும் கிடையாது, எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவது தவிர வேற எதுவும் கிடையாது என்பதாக ஆழ்வார் ஒரு தேர்ச்சி. இதை நன்றாக தெரிந்து கொண்டு கண்ணனுடைய திருவடிகை மேல் அவளை செய்தவர். செய்ய தாமரை பழன நல்ல வயல்கள், அந்த தாமரை வயல்கள் இருக்கக்கூடிய தென்னாட்டிலே ஆழ்வார் திருநிலையிலே இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்த ஆயிரம் பாடல்கள், இது பொய்யில் பாடல் ஆயிரம். பொய்யே கலக்காத எம்பெருமானை பற்றி சத்தியமான குணங்களையே சொல்லக்கூடிய இந்த ஆயிரம் பாடல்களிலே இந்த பத்து பாட்டு இவை வல்லார்கள். வையம் மண்ணி வீட்டிருந்து, இந்த பூமியிலே ஸ்திரமாக இருந்துன்னா நல்லபடியாக இருந்து, நல்லபடியாக இருந்து நான் வைஷ்ணவ ஸ்ரீயோட கூட கைங்கரியம் செய்து கொண்டிருந்து விண்ணும் ஆழ்வர் மண்ணூடே, இந்த பூமியோட கூட நித்திய விபூதியும் சேர்ந்து அனுபவிப்பார்கள், அங்கேயும் போய் எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் செய்வார்கள், எம்பெருமான விபூதியோட கூட சேர்த்து ஸ்தோத்திரம் செய்வார்கள் என்பதாக. இங்க வந்து ஆழ்வார் தன்னை பற்றி சொல்லும் போது உய் உபாயம்
மற்றொன்னை தீயுரி தேரி அப்படிங்கிற வேற உபாயம் இல்லை. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது தவிர வேற கிடையாது, வேற வழி அவர் கிடையாது. கற்றுக்கூடிய ஆள் செய்ய செய்ய தாமரைக்கான பெண்ணும் தன்னுடைய ஊரை சொல்ற முக்கியமானது பொய்யில் பாடல் 1000 தான். இந்த 1000 பாட்டில் பொய் கிடையாது, கொஞ்சம் கூட பொய்யில் பாடல். இப்படி எம்பெருமான் நிரவதிகமான அபினிவேசத்தோட கூட என்னோடு கலந்து பரிமாறின பரிமாற்றம் இத்தனையும் மெய் என்கிறார். எம்பெருமான் வந்து கலந்து பரிமாறினான் 10 பாட்டை சொன்னதையும் இதெல்லாம் ஏதோ வெறும் ஆழ்வார் வரும் சொல்றார் அப்படின்னு நினைக்காதப்ப இதெல்லாம் மெய்யானது. எம்பெருமான் வந்து அத்தனை தூரம் தன்னுடைய போக்கியத்தை புத்தியை கொடுத்துருக்கான். எம்பெருமானே பரம போக்கியன் அப்படிங்கிற புத்தியை கொடுத்து என்னோட கலந்தருளினான் அப்படிங்கிறது இது சத்தியம், சத்தியம் புனர்சத்தியம். இது ஏதோ வார்த்தைக்காக சொல்றது நினைச்சுருவா புடுவா ஆழ்வார் விரும்ப சொன்னார் அப்படின்னு நினைச்சுப்பா. அப்படி இல்லை, இந்த 1000 பாட்டு திருவாய்மொழி 1000 இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய அனுபவம் மொத்தமே பொய்யில் பாடல் 1000 எல்லாமே. ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி சொல்லும்போது சுவாமி தேசியம் சொல்ற சத்தியைக்கா லம்பி பாஷ்யம் அப்படிங்கிற சத்தியம் மொத்தம்தான் இருக்கணும் ஸ்ரீபாஷ்யத்தை. சத்தியைக்கா லம்பி பாஷ்யம் இதிபதி கசிதம் சஸ்வதத்யாப்ய யுக்தான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஆழ்வார் பாட்டில் சிலதெல்லாம் பார்த்தா அதிசயமா தெரியும், இப்படிலாம் கூட இருக்குமானா அப்படின்னு தெரியும். ஆனா அப்படி கிடையாது, பொய்யில் பாடல் 1000 தெரியல. இவையும் பத்தும் வல்லார்கள் இந்த 10 பாட்டு வல்லார்கள் வையம் மன்னி வீற்றிருந்து. இந்த லோகத்துல அழகா இருக்கும் அப்படின்னா வைஷ்ணவ ஸ்ரீயோடு கூட கைங்கரியத்தோடு கூட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணிருக்க. விண்ணும் ஆழ்வார் மண்ணோடே, இந்த மண்ணோட கூட விண்ணையும் சேர்த்து ஆழ்வார்கள். இந்த உலகத்தோடே கூட பரமபதத்தையும் தாம் விட்ட வழக்காக ஆற்றுவர், விட்ட வழக்காக பரமபதத்தையும் போய் அங்கேயும் போய் ஸ்தோத்திரம் பண்ணி 10 வயது வந்து அந்த மாதிரி ஆக்கிடுவார் இந்த 10 பாட்டையும் சொல்லி. இப்போ இந்த லோகத்துல கைங்கரி மண்டி சுத்தமா இருப்பார், பின்னாடி பரமபதத்துக்கு போய் அங்கேயும் தாம் விட்ட வழக்காக ஆக்குவார்கள். தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் சேதோ கந்தானுலேபஹ ஆழ்வார் பெருமாள் கிட்ட ஏன் கொடுத்தார் அப்படின்னா அது அவருடைய வஸ்து, அதனால அவர்கிட்ட கொடுத்தார். பெருமாள் ஏன் இவர்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா அவர் அத்தனை பிரீத்தி இருக்கிற அப்படின்னாலே இவர்கிட்ட தாமே தன் சங்கல்பத்தினாலே கொடுத்தார். அவர் சாஸ்திரப்படி கொடுத்தார், இவர் பிரேமத்தினாலே கொடுத்தார் அப்படின்னு. அப்போ அப்படி அந்யோன்ய ஆத்மத்த யோகா பரஸ்பரம் ஒருத்தர் கொடுத்திருக்கிற அப்படின்னா அப்படிப்பட்ட எம்பெருமானை மிதஸ்திஷ்டபாவோதேன ஒருத்தர் கலந்திருக்கார். பெருமாள் ஆழ்வாரோட கலந்தாரா, ஆழ்வார் பெருமாளோட கலந்தாருன்னா ரெண்டு பேரும் பரஸ்பரம் போக்கியமாக நினைச்சிட்டு ரெண்டு பேரும் கலந்திருக்கா. பாக்கி உள்ள பாட்டுகளுடைய சாரத்திற்கு சுருக்கமா சொல்றேன், என்ன பொய்யல் பாடல் 1000 பொய் இல்லை. என்ன பொய் இல்லைன்னா கலந்தாரோங்கிறது கிடையாது, கட்டாயம் கலந்திருக்கா அப்படிங்கறத முடிச்சுட்டேன் சுவாமி தேசிகன். மிசஸ் கிருஷ்டபாவா அத்தத்தேன் அப்படி எம்பெருமான் கலந்த வைபவத்தை ஆழ்வார் அழகாக பேசினார் அப்படின்னு இந்த இதனுடைய சாரம் கோவை வாயாள் அப்படிங்கிற ஒரு திருவாயுமின் சாரம். சர்வச்சேதனராலும் தன்னாலும் எதாவது ஸ்தோதம் அசக்கியமாயிருந்த எம்பெருமான் ஆசிரியரும் தானும் பிரியாதே அந்யோன்யம் சுஷ்டிஷ்டனா இருக்கும், யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதளவு இருக்கக்கூடிய பெருமையுடைய எம்பெருமான் தானே ஆசிரியை விட்டு பிரிய முடியாமல் அவரோடு கலந்திருக்க, ஆசிரியரும் அவனை விட்டு பிரியாம அவனோடு கலந்திருக்க அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய அந்யோன்யா கலந்திருக்கிறது இல்லையா, அதை தான் இந்த திருவாய்மொழியிலே சொன்னார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருவாய்மொழி மண்ணை இருந்து துழாவே வாமனன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன் மேவும் வைகுந்தம் என்று கை காட்டும் கண்ணை இந்நீர் மல்கன் என்று கடல் வண்ணன் என்று மண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் செய்வளையீரே என்பதாக நாய்க்கா பாவத்திலே நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.